இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஆன்மீக விஷய குறிப்பதாக இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். என்னென்னுங்கிறது தம்னையிலே ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ரொம்ப வலுவாக நடக்க போகுது. நாளை ஒரே நாளில் 3 கிரகணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். இந்த 3 கிரகங்கள் நடக்கிறதுனால நாளை ஒரு நாள் மும்மடங்க தோஷங்கள் ஏற்படும். அந்த தோஷங்கள்லிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு நாளை நாள் சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை இந்த முறைப்படி சுத்தம் செய்யணும். வீட்டை இந்த முறைப்படி சுத்தம் செய்தால் மட்டும்தான் நாளை நாள் கிரகணம் நடைபெற்ற அந்த தோஷத்திலிருந்து தப்பிக்க முடியும். ஸோ நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் காலையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 7 மணிக்கு தொடங்கி மதியம் 12 வரைக்கும் இருக்க போது. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே நாளை நாள் சூரிய கிரகணம் நடக்க போது. கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி சரியா 1 மணிக்கு மேலே வீட்டை இந்த மாதிரி சுத்தம் பண்ணும். ஏன் சுத்தம் பண்ணுன்னா, கிரகணம் நடக்கக்கூடிய டைம்ல அந்த கிரகணத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளுடைய தாக்கம் வீடுகளில் ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தோடு நாம் எந்த ஒரு செயலை எதுவுமே நாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணாமல் நாம் தொடர்ந்து நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பித்தோன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் நமக்கு ஒட்டிக்கும். மெயினாக கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அப்படியே அங்கங்கே வீட்டில் படிஞ்சிருக்கும். அது நம்ம அப்படியே தொட்டு வேலை செய்யும் போது, அது நம்ம உடலுக்குள்ளே போகும்போது அதிக விதமான பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த மாதிரியான பரிகாரம் செய்யணும் என்று சொல்கிறேன். சரி வாங்க, நாளை சூரிய கிரகணம் முடிந்து எப்படி வீட்டை சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக சூரிய கிரகணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இருப்பினும் ஆன்மீக ஜோதிட அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. சாதாரண நாளை விட கிரகணம் நடைபெறக்கூடிய நாள் அன்னைக்கு அந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு பன்மடங்கு இருக்கும். அதன்படி நாளை நாள் சூரிய கிரகணம் காலையில் தொடங்கி மதியம் வரையும் இருக்க போகுது. ஸோ மதியம் 1 மணிக்கு மேலே சூரியன், பூமி, சந்திரன் இவங்க எல்லாமே வந்து திரிய போகிறாங்க. அதாவது ஒரே நேர்கோட்டில் இருந்து அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சு பிரிய போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டில் இந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும். கிரகண நேரத்தில் கோவில் நடைகளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் அடைக்கப்பட்டிருக்கும். பூஜைகள்லாம் கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் நிறுத்தப்படுவது வழக்கம். திருப்பதியிலிருந்து எல்லா கோவில்கள்லேயுமே கிரகணம் நாளை நாள் நடக்கும்போது பூஜைகள் நிறுத்தப்பட்டு கோவில் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். கிரகணம் முடிந்ததும் கோவிலை சுத்தம் செய்ததுக்கு பின்னாடி தான் அடுத்த பூஜையே கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் பண்ணப்படும், பக்தர்கள் வழிபாடு செய்கிறதுக்கும் அனுமதிக்கப்படும். ஸோ கோயிலுக்கே இந்த மாதிரினா வீடுகளையும் நாம் அந்த மாதிரி பார்க்கணும். அதன் பின்னாடி கங்கையை வந்து ஸ்தானம் பண்ணும். வைகை, காவிரி போன்ற புண்ணிய நதி நீரை பயன்படுத்தலாம். தண்ணீரை பயன்படுத்த முடியாதவங்க கங்கை நீரை வீட்டிலையே உருவாக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு கங்கை, வைகை, காவிரி போன்ற நதிகள் பக்கத்தில் வீடுகள் இருக்கும், அதனால் அந்த நீரை பயன்படுத்துவீங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் அந்த இடத்துல இல்லாத போது அந்த தண்ணியை வந்து நாம் எப்படி கொண்டு வருதுன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரில் சிறிதளவு கற்பூரத்தை வந்து கரைக்கணும். கற்பூரம் கரைத்த அந்த நீர் கங்கை நீராக மாறும். ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டில் ஏற்படக்கூடிய மோசமான விஷயங்களையும் விளைவுகளையும் நீக்கிவிட, எதிர்மறை ஆற்றல்களை நீக்கிறதுக்கு கங்கை நீராக மாற்றப்படக்கூடிய கற்பூரம் கலந்த நீரை கொண்டு குளிக்கணும். அதே போல் கற்பூரம் கலந்த நீரை கொண்டு வீடு வாசலையும் வந்து சுத்தம் பண்ணும். ஸோ மெயினாக கங்கை நீர் ஸ்தானம் நாளை நாள் பண்ணியே ஆகணும். ஸோ நாளை நாள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மதியம் 1 மணிக்கு மேலே குளிச்சு முடிச்சிருங்க. வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தப்படுத்திட்டு குளிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், கல்லுப்பு இதை வைத்து கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மெயினாக ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். கிரகணம் 1 மணிக்கு
நீங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாளை நாள் இந்த ரெண்டு பொருளை வைத்து என்ன பண்ணணும்னா வீட்டை வந்து சுத்தம் செய்யணுங்க. நீங்கள் வீட்டில் சுத்தம் செய்யக்கூடிய அந்த நீரில் எலுமிச்சம்பழமும் கடல் உப்பு என கடக்கூடிய அந்த கல்லுப்பையும் சிறிது கலந்துக்குங்க. அந்த நீரை பயன்படுத்தி வீட்டு பூஜறை, சமையலறை, உங்களுடைய படுக்கையறை, உங்களுடைய ஹாலு, இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே அந்த தண்ணீரை கொண்டு துடைப்பது நல்லது. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அதாவது கண்ணுக்கு தெரியாமல் கிரகணத்தினால் ஏற்பட்ட நச்சுக்கள் எல்லாமே வந்து நீங்கும். அதோடு வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மனமும் குளிர்ச்சியும் இதை நீங்கள் பண்ணுறதுனால உண்டாகும். அதன் பின்னாடி தான் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜறையில் தீபம் தூபம் எல்லாமே வந்து காட்டணும். அதுக்கு முன்னாடி காட்டக்கூடாது. ஸோ நாளை நாள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி ஒரு மணிக்கு மேலே நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய தண்ணீரில் எலுமிச்சையும் கல்லுப்பையும் சேர்த்து தொடங்க, அதாவது எலுமிச்சை பழம் பிழிஞ்சு கல்லுப்பை போட்டு கரைச்சி அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை கொண்டு வீடு முழுக்க சுத்தம் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் அதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு பின்னாடி குளிக்கும் போது கங்கை நீர் எனக்கூடிய கற்பூரம் கலந்த நீரில் வந்து குளிங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் மஸ்டாக ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் எனப்படக்கூடிய காவியத்தை பயன்படுத்தி அடுத்தது ஒரு பரிகாரம் செய்யணும். கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நன்றாக எல்லா வீட்டு இதையும் சுத்தம் பண்ணிட்டு தலைக்கல்லாக குளித்து முடித்து விட்டு பஞ்சகாவியம் எனப்படக்கூடிய பால், தயிர், நெய், பசுவிடிய கோமியம், சாணம் ஆகியவை கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளில் எல்லா மூலைகளிலும் படுக்கை புல்வெளிகளில் அதை தெளிக்கணும். இந்த கலவை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் நீக்கும் தன்மை கொண்ட அற்புதமானது. ஸோ மறக்காமல் மஸ்டாக பஞ்சகாவியத்தை நாளை நாள் வீடு ஃபுல்லாக தெளிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் குளித்து முடிக்கிறது, நீங்கள் வீடு வாசலை அந்த எலுமிச்சம்பழம் கல்லுப்பு போட்டு சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் வீடு முழு முழுக்க எல்லாமே பஞ்சகாவியம் தெளிக்கிறது ரொம்ப முக்கியம். பால், தயிர், நெய், பசுவுடைய கோமியம், சாணம் இதெல்லாம் கலந்து அதை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலைகள் படுக்கைகளையும் புல்வெளிகளையும் தெளிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் கண்ணுக்கு தெரிந்து தெரியாமல் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையுமே கிரகணத்தினால ஏற்பட்டதுனால அது எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதம் இந்த பஞ்சகாவியத்துக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் இதையும் வந்து நாளை நாள் பண்ணிடுங்க. அடுத்ததாக மெயினான இது தாங்க, சிவப்பு துணி பச்சரிசியை வைத்து இந்த பரிகாரத்தை கிரகணம் முடிஞ்சதுமே நாளை நாள் இந்த வேலையெல்லாம் செய்துட்டு பண்ணியே ஆகணும். என்ன பண்ணுன்னா ஒரு சிவப்பு துணி வந்து எடுத்துக்குங்க. அந்த சிவப்பு துணியில் 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்குங்க, 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துக்குங்க, ஆகியவெல்லாம் கலந்து அதில் ஒரு தேங்காயும் வைத்திருங்க. உங்கள் வீட்டுடைய ஈசான்ய மூலையை ஆரம்பித்து விட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டை வந்து அதை கொண்டு சுற்றுங்க. பின்னாடி அந்த சிவப்பு துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே தண்ணீர் ஓடிட்டுருக்குள்ள அந்த தண்ணீரில் விட்டுருங்க. ஸோ இது நாளை நாள் செய்ய வேண்டிய மெயினான பரிகாரங்க. நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு உங்களோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டியது இந்த சிவப்பு துணி பரிகாரம்தான். ஏன்னா இருக்கிறதுலே இந்த ஒரு பரிகாரம்தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த தோஷங்களுமே நிவர்த்தி ஆகிறது. அதனால் மறக்காமல் சிவப்பு துணியை கொண்டு நீங்கள் நாளை நாள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை செய்திருங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய பூஜறையில் கடைசியாக வந்து எண்ணெய் ஊற்றி சூரிய கிரகணம் முடிந்ததும் மல்லிகை மலர்களால் உங்கள் பூஜறையை அலங்காரம் பண்ணி அதற்கு பின்னாடி விளக்கேற்றிருங்க. ஸோ இந்த தீபம் நாளை நாள் உங்களுக்கு இரவு வரைக்குமே எரியணும். ஸோ அதோடு தீப தூபம் எல்லாமே காட்டி நீங்கள் பூஜை பண்ணி சூரிய கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களுடைய அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூரிய கிரகணம் முடிந்து நாளை நாள் வீட்டை இந்த முறைப்படி சுத்தம் செய்யணுங்க. நான் சொன்ன அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக நீங்கள் நாளை நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், நாளை ஒரே நாளில் 3 கிரகணம் நடக்குது. ஒரு நாளில் கிரகணம் நடக்குதுன்னா பாதிப்பு 1 மடங்குனா நாளை நாள் 3 மடங்கு இருக்குது. இந்தியாவில் நாளை நாள் கிரகணம் நடக்கிறது நம்மளுடைய நாடுகளில் தெரியாமல் இருந்தாலும் அக்கோர்ஸ் கண்டிப்பாக அதனுடைய சூத காலம் நமக்கு இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த பரிகாரத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் நாளை நாள் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய இந்த முறையை தெரிஞ்சு இதை நாளை நாள் மஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்களும் நாளை நாள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை எந்த மாதிரி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்புகள் எல்லாம் உங்களை போல் அவங்களும் தெரிஞ்சு மறக்காமல் அவங்களும் ஃபாலோ பண்ணட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்கள்
தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் இனி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.